Hi friends, welcome to Happy Life. In this video, we will see that gold rate increases. If you have any questions, please wait in the comment section. If you have any questions, personal mail. Gold rate is December 2, Saturday, 5845. நமக்கு 77 ரூபாய் தான் இருந்துச்சு கோல்ட் ரேட். லாஸ்ட் டிசம்பர்ல கூட நமக்கு 4900 சம்திங் இந்த ரேஞ்ச் தான் மெயின்டெய்ன் ஆயிட்டே இருந்துச்சு. ஜனவரியில ஒன்ஸ் 5000 டச் பண்ணதுக்கு அப்புறம் 5000 ல இருந்து குறையவே இல்ல. சோ இந்த வருஷமும் 6000 வந்து நியூ இயர்ல டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படினு சொல்றாங்க. கோல்ட் ரேட்ட நம்ம யாராலயுமே பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு இன்கிரீஸ் ஆகுமா நாளைக்கு டிகிரீஸ் ஆகுமா அதெல்லாம் நமக்கு தெரியாது. சர்வதேச பொருளாதாரத்தோட அடிப்படையில தான் கோல்ட் ரேட்டுமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் நடக்கிறது. இப்போ எப்போவுமே கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் அப்டேட் ஆகும். ஒன்று மார்னிங் இன்னொன்று ஈவினிங். மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் பெருசாக ரேட் டிஃப்ரென்ஸ் இல்லைனா ஈவினிங்கில் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க எந்த ஷாப்லேயும். டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அப்போவும் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் நார்மலாக இருக்கிறதால ரெண்டு டைம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப்போட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லைக் தங்கமயிலோ ஜிஆர்டியோ மங்களன் மங்களோ உங்களுக்கு எந்த ஷாப் பிடிக்குதோ நீங்கள் சீட்டு ஜாயின் பண்ணியிருக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு டெய்லி வந்து கோல்ட் ரேட் வந்து அப்டேட் ஆகிடும். அதை வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்டோன் சார்ஜஸ் எப்படி வந்து நகைங்களுக்கு கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதை தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸ்டோன் சார்ஜஸ் வந்து அந்த ஸ்டோனோட ஷைனிங் பொறுத்து அதோட வேலைப்பாடுகளை பொறுத்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அது ஒவ்வொரு ஷாப்புக்கும் டிஃபர் ஆகும். ஸோ ஸ்டோன் சார்ஜஸ் வந்து நம்மளால் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. கோல்ட் ரேட் வந்து லாஸ்ட் மந்த் 5240 ரூபாய் ரேஞ்சில் விற்றுச்சு. அதுக்கப்புறமா இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் வந்து போர் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு கோல்ட் ரேட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு போர் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது சர்வதேச அளவில் கோல்டோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்பொழுது நம்ம ஒரு தங்கம் எடுத்துகிட்டு போனால் அங்கே போயிட்டு நம்ம ஒரு நல்ல லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற காரோ லேண்டோ வீடோ அதை வந்து நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரு வேலிடிட்டி இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாண்டே வாங்குகிறோம், இப்போ சாவரன் கோல்டு பாண்டே வாங்குகிறோம்னா அதை நம்ம இன்னொரு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த நாட்டில் மட்டும்தான் அதுக்கு வேல்யூ அதிகம். அதனால சர்வதேச அளவுலேயும் நிறையா பேர் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் நம்ம உள்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நார்த் சைடு வந்து இது வந்து வெட்டிங் சீசன். வெட்டிங் சீசன் அப்படின்றதால கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது இதுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதால இந்த ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. இப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து 5700 இந்த ரேஞ்சில் வரும்பொழுது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது வந்து நீங்கள் கடன் வாங்கியோ நகையை அடகு வச்சோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்ககிட்ட கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணலாம். சில்வரில் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சில்வரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறது பாராக வாங்கி வைக்கிறது நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது அந்த அளவுக்கு நமக்கு வேல்யூ வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்குன்னு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸில் இருக்கும் பொழுது அதை க்ளோஸ் பண்ணாதீங்க. அதுலேயும் கொஞ்சம் சேவ் பண்ணுங்கள். கோல்டுலேயும் ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சேவிங்ஸை வந்து கோல்டில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நிறைய பேர் வந்து 24 கேரட் கோல்டு காயின்ஸ் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கிடைச்சா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக 24 கேரட் கோல்டு காயின் வேஸ்டேஜ் இல்லாமல் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கி வைக்கலாம். வேஸ்டேஜ் வந்து ஒரு 2% 3% இருந்தால் கொடுத்து வாங்குங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 24 கேரட் கோல்டு காயினை அவ்வளோ வேஸ்டேஜ் கொடுத்து வாங்க வேண்டாம். பீமா மதுரையில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். கிடச்சிச்சின்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்குங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து அதோட வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.